பாலா வந்தோனே நீங்க எல்லாரும் சிரிச்சு சந்தோஷமா இருக்கீங்களோ அவன் கிளம்பும் போது இதே மாதிரி சிரிச்சு எல்லாத்தையுமே ஃபன்னா எடுத்துக்கணும் ஓகே எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் நான் தான் ஆன்டிகளின் ஆளினால் சேவகன் ஆந்த கிருஷ்ணன் என்கிற அபிஷேக் ஆன்டிகளுக்கு உன்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு ஆளினால் கேரே நான் தான் எல்லா பிரச்சனைக்கும் நான் தீர்வு வச்சிருக்கேன் எங்க மாமாக்கு வந்து முகத்துல ஒரு பிரச்சனை இருக்குயா அந்த ஆளுக்கெல்லாம் முகமே ஒரு பிரச்சனை தான் போன வாரம் மூக்கு முடி வளர்ந்து மூஞ்சி ஃபுல்லா மறைச்சிச்சு நான் தான் கட்டிங் பேரால வெட்டி விட்டு கரெக்ட் பண்ணி அடிச்சு விட்டேன் எங்க தாத்தா இந்த ஷோவோட தீவிரமான ஃபேன் அதனால தான் நான் இங்க வந்தேன் அவருக்கு காதுல கண்ணி வெடி வெடிச்சு காது கேட்காம போயிச்சு ஐயா காது கேட்காம போச்சுனா எப்படி அந்த ஷோ இந்த ஷோ பாக்குறதுக்கு காதா சார் முக்கியம் கண்ணு இருந்தாலே போதும் சார் கண்ணா பின்னா உட்காந்து பார்க்கலாம் சார் அதுலயும் நான் மாமா ராமர்லாம் மியூட் பண்ணிட்டு 3.5 மணி நேரம் ஷோ உட்காந்து பாப்பா இந்த ஷோவோட ஆங்கர்ஸ் உங்க ரெண்டு பேரும் தான் ஐயா நீங்க பேசிட்டு இருக்கீங்க நான் வந்துறேன் இல்ல இல்ல ஐயா உண்மையிலே உங்க ரெண்டு ஆங்கர்ஸ்க்கும் ஒரே வித்தியாசம் தான் தம்பி 150 ரூபாய் துணி மாஸ்க் மாதிரி எப்படி அந்த துணி மாஸ்க்கை துவச்சி துவச்சி போடலாமோ அதே மாதிரி தம்பியை எல்லா சோலையும் போடலாம் ஆனால் அண்ணன் யூஸ் பண்ணுற 6 ரூபா மாஸ்க் மாதிரி ஒரு வாட்டி போட்டால் தூக்கி எறிஞ்சிருவானுங்க அதே மாதிரி தான் இந்த ஒரு ஷோக்கு யூஸ் பண்ணால் அண்ணனை தூக்கி எறிஞ்சிருவானுங்க வில்லா டூ வில்லேஜ்னு ஒரு ஷோ பண்ணார் அதுக்கப்புறம் சொந்த வில்லேஜுக்கே அவர் போயிட்டார் அர்ச்சனாவை பற்றி தான் சொல்லணும் அர்ச்சனாலாம் ஒரு சரியான ஆர்டிஸ்ட் ஒன்னெல்லாம் நான் விஜய் டிவியில் பார்த்ததை விட இன்ஸ்டாகிராம் ஐஜி டிவியில் பார்த்தது தான் அதிகம் காரணம் பூச்சி மருந்தை கூட அந்த பாப்பா 10 ரூபா காசு கொடுத்தா ப்ரொமோட் பண்ணுற புத்திசாலியான ஆர்டிஸ்ட் இது ஆமாம் அதுக்கு கீழே இவர் வந்து விதவிதமாக ஹேர் ஆயில்லாம் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு ஹேர் ஆயில் ப்ரொமோட் பண்ணுவோம் பிரேக் ஆயில் பாம் ஆயில் எல்லாம் ப்ரொமோட் பண்ணுவோம் பியர்ட் ஆயில் ஆனால் பியர்டு தான் வளரல டே என்னடா மக்களை ஏமாத்தியா பியர்ட் ஆயில் போட்ட கீரை போண்டா கொஞ்சம் நேரம் உட்காரு நகைச்சுவை முடிச்சுட்டு போயிடுறேன் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேன் உட்காரு அப்போவே நான் 20 பேர் ஆடியன்ஸுக்கு 2500 ரூபா தரேன்னு சொன்னேன் வீட்டு வந்தாவது புது நகைச்சுவை ஜாலியாக பண்ணிட்டு போயிருக்கலாம் இந்திய தொலைக்காட்சிகளில் இந்த மாதிரி ஒரு ஷோ நான் பார்த்ததே இல்லைங்க ஒன்று ஓவர் கிளாப்பில் பேசுகிறீங்க இல்லை ஓவர் லேப்பில் பேசுகிறீங்க இது மட்டும் தான் போய்கிட்டு இருக்கு பாப்பா உன் முகம் சீராகிறதுக்கு நான் ஒரு டெக்னிக் ஒன்று வச்சிருக்கேன் அதை ஃபாலோ பண்ணணும் ஏன் மூஞ்சி பல 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 முட்டை ஓடு மாதிரி ஆகிடும் ஃபாலோ பண்ணுறியா சொல்கிறேன் கேளு பாலில் பண்ணி எச்சத்தை கலந்து இப்போ பாரு பாலில் பண்ணி எச்சத்தை கலந்து தேனோட நரிமுடிய 40 கிராம் கலந்து மலையை பொழந்து கீழே இருக்க மண்ணுளி பாம்பை எடுத்து குத்து குத்தாக போட்டு குடைச்சி மூஞ்சியில் தடணும் வரியன் மூஞ்சி சுத்தமாக இருக்காது ஃபுல்லாக ரத்தமாக இருக்கும் அதனால நீ அது பண்ணாத அந்த பண்ணி எச்சத்தை கலந்தீங்களே ஆமா மிச்சத்தை என்ன பண்றது மிச்சத்தை உங்களுக்கு ஃபேஷியல் பண்ணிடுவேன் ஆ மானசா மேடம் மேடம் எல்லாம் வந்து விஜய் டிவி சீரியல் ஷூட்ல பார்த்ததை விட ஜீப் ரேட்ல பண்ற போட்டோ ஷூட்ல பார்த்தது தான் அதிகம் ஒருத்தர் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க சொன்னாரு டிவியில காமெடி பண்ற எங்களால ஒரு வத்திப்பட்டி கூட வாங்க முடியல போட்டோ ஷூட் பண்றவங்களால எப்படி பொட்டி பொட்டியா வாங்க முடியும்னு சொல்லிட்டு சுனாமி சுரேந்தர் ஒருத்தர் கீழே கேட்டாப்ல நீங்க அவரை போய் பாத்துக்கங்க மேடம் கடைசியா ஒரே டவுட் உங்க சீரியல்ல பார்த்தேன் உங்க புருஷனுக்கு வண்டி ஓட்ட தெரியாதுன்னு ஒரு சீன் ஒன்று பண்ணீங்கல்ல எப்படி உங்கள் புருஷன் உங்ககிட்ட இருந்து எப்படி வண்டி ஓட்டணும்னு கற்றுக்கணுமோ அதே மாதிரி விஜய் டிவியில் எப்படி வண்டி ஓட்டணும் அவங்கள பார்த்து மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே கற்றுக்கணும் ஏன்னா இந்த எபிசோடு நீங்கள் வாங்குற பேமெண்ட் 10500 இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி சைடில் கேமரா வச்சு வீடியோ எடுத்து போட்டு யூடியூப்பில் போட்டு வாங்குற பேமெண்ட் 1,05,000 அதே நான் என்ன சொல்கிறேன் ஃபுல் டைமாக வேலை செய்கிறீங்களே வாங்குற சம்பத்தினால ஒரு ஃபுல் பாயில் கூட வாங்க முடியாது பார்ட் டைமாக வேலை செய்கிற யூடியூப் சேனலில் பண்ணிங்கன்னா பல ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் நீங்கள் மனசாக பார்த்து கற்றுக்கலாம் பாலா உன்னை நகைச்சுவை பண்ணுறது கூப்பிட்டா நீ என்ன இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் மாதிரி பேசி ஒன்று கூட சீரியல் ஆர்டிஸ்ட் மாதிரி இமிட்டேட் பண்ண சொன்னால் இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை ரவீனா எங்க அங்க பார்த்தா கார்பரேட்டா இருக்கு இங்க பார்த்தா தான் கோஆபரேட்டா இருக்கு நங்கே பண்ணிக்கிறங்கயா ஐயா ஒன்னு சொல்றயா நாங்க அவங்க கிட்ட தோப்பையா ஆனா எங்களை நம்பி வந்த உங்களை தோக்க விட மாட்டோம்யா இதாங்கயா இதாங்கயா ரவீனாலாம் எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் மௌனராக 1-க்கும் 2-க்கும் ஒரே வித்தியாசம் தான் மௌனராக 1-ல ஹீரோ வேலைன்னு ஒரு ஆர்டிஸ்ட் மௌனராக 2-ல ரவீனான்னு ஒரு வேலை இல்லாத ஆர்டிஸ்ட் பட் இருந்தாலும் மௌனராக 1 பிரம்மாண்டமாக ஹிட்டாச்சு மௌனராக 2 நான் பார்க்குறதே விட்டாச்சு லைஃப் இப்படி பாருங்கள் எவ்வளோ ஸ்போர்ட்டிவ் நேட்டிவாக இருக்காங்க இந்த டீமு அமிர்தா யார் எந்த சீரியல் நடிக்கிறீங்க நம்ம வீட்டு பொண்ணு நீலாம் சீரியல் ஆர்டிஸ்ட்னு உங்கள் 8th வீட்டு பொண்ணு கூட தெரியாது பட் இருந்தாலும் நம்ம வீட்டு பொண்ணை நடிச்சு நாகரிகமாக உட்காந்துருக்கு பாரு அந்த பொண்ணுக்கு ஒரு கைத்தறி கங்க்ராலேஷன் பண்ணுங்க அப்பா நல்ல ஒரு தருணம் இந்த டீம் எல்லா ஷோக்கும் வரணும் அடுத்தது பவித்ரா பழச மறந்த ஒரே ஆர்டிஸ்ட் இந்த பொண்ணு தான்ப்பா புதுத்தா சீரியலுக்கு வர மானியத்தை மட்டும் பார்த்துச்சு போன சீரியல் நடிச்ச திரவியத்தை பார்த்துச்சா அவர் கொத்த வாச்சாவடி மார்க்கெட்டில் கொத்தரங்காவை கூவி கூவி விற்கிறார் நானே பார்த்துட்டு 2 ரூபாய்க்கு கூட போட்டு வந்தேன் ஆனால் உண்மையிலே கதை வந்து கஷ்டமான கதை மேடம் கதை கருவு ரொம்ப கஷ்டம் அருள் படத்தில் வடிவேலு சார் ஒரு பிச்சைக்காய்கிட்ட தாலி கட்டிட்டு நிற்கிற சீனை அப்படியே பிச்சு அந்த கதையோட வச்சு தச்சு ஒரு சீரியலாக வச்சு அவரை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க மேடம் நீங்களா ஆன்டி ஹீரோயினை பார்த்துருக்கேன் ஒரு ஆன்டியே ஹீரோயின் ஆயிருந்தீங்க தான் நான் பார்த்துருக்கேன் மேடம் இன்ஸ்டாவில் பார்த்து ஷாப் ஓப்பனிங்லாம் போறீங்களா மேம் ஷாப் ஓப்பனிங் ஒரு நேருக்கு வரீங்களா ஒருத்த நாட்டில் ஒரு ஒயின் ஷாப் ஓப்பனிங் வரீங்களா பட் இருந்தாலும் இறுதி நகைச்சு ஒன்னு அடிச்சு நான் கிளம்பிடுறேன் ஏன்னா இங்கே அந்த காமெடி இழக்க விளம்பல சார் வேற ஏதாவது போல அது இழந்து பல மாதம் ஆச்சுடா இழக்கிறது தான் வளர்க்குறதுக்கான முன்னோடியே தெரியாது சுனிதா ஷோக்கு வந்திருக்கான்னு சொன்னால்
ஜம்மு காஷ்மீர் ஜவுளி கடை பொம்மை மாதிரி ஜம்முன்னு உட்காந்து கம்முன்னு கை தட்டிட்டு கும்முன்னு ஏஞ்சி போற ஒரே ஆர்டிஸ்ட் எங்க அக்கா மட்டும் தான். பாத்தியில ரெஸ்பான்ஸ் காண்டுக்கு பிராண்டு பாரு. காமெடிய கருவிலே அழைக்கிறல உன் காமெடி இப்ப தெருவிலே அழைக்கிறவா. ஐயா ராஜா ராணி சீசன் டூல அன்னி போசன ஒரு ஆறு மாசத்துக்கு குறைச்சிருக்காங்க. ஆமா அதனால அதை இங்க பேலன்ஸ் பண்றதுக்கான அந்த பொண்ணு நிறைய பேசும். அந்த பொண்ணை விட்டுருங்க, நீங்க நம்ம டீமுக்கு வாங்க. ஆ ஐயோ என் பாப்பாவை மறந்துட்டேனே. ஐயோ 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 கேபிலாம் சாதாரண ஆர்டிஸ்ட் கிடையாது சார். அது 17 வருஷமா தான் 15 வயசு பொண்ணுன்னு பாக்குறவங்களை பச்சை போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்க பச்சை குழந்தை ஆர்டிஸ்ட். ஆனா கேபிலா விஜய் டிவில கேப் இல்லாம கேஷ் அவார்டு வாங்குற கேஷ்வான ஆர்டிஸ்ட் அதுதான். ஃபர்ஸ்ட் ஜோடியில பிரைஸ் அடிச்சது, அதுக்கப்புறம் பிக் பாஸ்ல 5 லட்சம் ரூபா அடிச்சது, அதுக்கப்புறம் பிபி ஜோடியில ஒரு பிரைஸ் அடிச்சது. நேற்று நைட் எனக்கு எந்த வேலையில டேரக்டருக்கு போன் அடிச்சு. இது ஒன்னு ஒர்க் அவுட் ஆச்சா ஒட்டு மொத்தமும் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அந்த வாஷ் அவுட் ஆன மூஞ்சி இருக்கு பாரு. அங்க போவாதீங்க, அங்க போவாதீங்க. இங்க பாரு, நீ எல்லாம் அங்க பாரு, நீ எல்லாம் கார் சர்வீஸ் விடாத, வாய வாட்டர் சர்வீஸ் கொடு. ஆனா உண்மையிலே அர்ச்சனா ஒரு காமெடி கார்பெண்டர் வந்ததுல இருந்து அறுன்னு அறுத்துக்கிட்டே இருக்கு. நீ உன்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட தாண்டா, உன் ஃப்ரெண்ட்ரா நான் மறந்துட்டியா? எல்லாருக்கும் சொன்னீங்க பின்னாடி நைஜீரியால நாய் பொம்மை வைக்கிற மாதிரி ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ஏதாவது. என் தம்பி மாறான், சின்ன வயசு மணிவண்ணன் எவ்வளவு அழகா உட்காந்து தலைவன் எவ்வளவு அழகா உட்காந்துருக்காரு, எவ்வளவு கல்லாப்பட்டியில உட்காந்து காசு வாங்கி போடுற கேரக்டர் அந்த அம்மா மாப்பிள. என் இருக்கு எல்லா ஷோக்கு வர ஒரே ஆள், காமெடியை காப்பாத்துற ஒரே ஆள் இவர் மட்டும்தான்ப்பா. நகைச்சுவையில தொய்வு ஏற்பட்டா பாட்டை போட்டு பல்சுவையில மாத்தி என்ன கொண்டு போயிடுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஆர்டிஸ்ட். ஓகே நான் பிரணிக்கா பட்டப்ப பஸ் ஸ்டாண்ட்ல பரங்கிக்காய செகனால வித்து உரையாளையும் பாப்பா பிரணிக்கா. பட் பாப்பா உனக்கு ஆஃப் ஸ்கிரீனுக்கு இன் ஸ்கிரீனுக்கு என்ன வித்தியாசம்னா, இங்க பாட்டை போட்டு டான்ஸ் ஆட சொன்னா ஹீல்ஸை போட்டுக்கிட்டு தள்ளாடும், இதே இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட சொன்னா வரிஞ்சு கட்டிக்கிட்டு நல்லா ஆடும். எங்க பாப்பா பாத்தியா ஹீல்ஸ் காமெடிக்கு எவ்வளவு ஃபீல்ஸ் கிளாப்ஸ் வருதுன்னு தெரிஞ்சுக்க. கடைசியா உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், காலையிலேருந்து இரவு வரைக்கும் நான் சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் தமன்னா மாதிரி அனுஷ்கா மாதிரி நீங்க எல்லாரும் மாறலாம். ஃபாலோ பண்றீங்களா? காலை 10 மணிக்கு காக்கா கழுத்து முடியும், காக்கா கழுத்து முடியும் காவால முளைச்ச கத்திரிக்காய் செடியும் எடுத்து நல்லா எண்ணெய் செடியில போட்டு வதக்கி நாக்குக்கும் பல்லுக்கும் கேப்ல பதுக்கி காடு காரி துப்புனீங்கன்னா மூஞ்சி கலர்ஃபுல்லாக. மதியம் 2 மணிக்கு சாரப்பாம்பு சட்டையும் பிரியாணி பட்டையும் எடுத்து பலாக்கட்டையோட அடிச்சு ஒன்னா கலந்து கொட்டாங்குச்சியில 100 மீட்டர் அளந்து குடி குடி குடிச்சிங்கன்னா வயிற்றுப்புண் சரியாயி வாணி போச்சின மாதிரி மூஞ்சி பலபலன்னு ஆகிடும். இதுதான் லாஸ்ட்டு. எங்கள் மாமா அதை பண்ணியிருக்காரு, ராமர் மாமா. இப்போ சொல்ல போகிறது, 11 மணிக்கு செத்துப்போன செம்மறியாட்டை செகண்ட் ஹேண்டில் வாங்கி அதை அப்படியே எடுத்துன்னு வந்து கட்டி பிடிச்சிட்டு கால் நூற்றாண்டு படுக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த 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 செம்மறி ஆட்டு மேலே பெப்பரை போட்டு அதை அப்படியே பிடிச்சி குப்பரை படுத்திங்கன்னு வைங்களேன், உடம்புல இருக்க ஸ்கின் பிரச்சனைலாம் சரியாயி உங்கள் மூஞ்சி மும்தாஜ் மாதிரி முழமொழமொழமொழம் ஆயிடும். இதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்கன்னு வைங்களேன், உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். என்ன சொல்கிறீங்க? சிறப்பு, ரொம்ப நன்றி. என் என்ட்ரியிலேருந்து நன்றி வரைக்கும் யாருமே கைத்தட்டாமல் உட்கார்ந்த எல்லாருக்கும் சமர்ப்பணம். நன்றி. மருத்துவரா வந்து